कौशिक वाहन मोदहस्त श्यामलकर्ण विलंबिरसूत्र वामन रूप महेश्वरपुत्र विघ्न विनायक पादनमस्ते वेल वेल मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிடம் என்பது வாழ்க்கையாகாது, வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்துருக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நிறையா பேர் இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள் நம்ம கேட்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டுருக்காங்க. சார், எங்கள் வீட்டில் இது பண்ணிக்கிறது நல்லதா, இப்படி பண்ணிக்கிறது நல்லதா, இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம டிப்ஸாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரி, பொதுவாக வாஸ்து ரீதியாக இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது எந்த வாசல் வந்து ரொம்ப சிறந்ததாக இருந்துருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். கிழக்கு ஒன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கு, மேற்கு பார்த்து வாசல்கள் எப்படி இருந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக சொன்னால் அந்த பாம்பு வந்து நம்மளை கொத்திடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி விஷம் ஏறுதோ அந்த மாதிரி மேற்கு பார்த்து வாசல் இருக்கும்போது நிறையா குடும்பத்தோடு உட்காந்து சில விஷயங்கள் பேச முடியாமல் இருந்துகிட்ருக்குது, யதார்த்த தடங்களாகுது. ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்ததுன்னா அது பெருசாக அவங்களுக்கு காண்பிக்காது, மற்ற சமயத்தில் அது வந்து பாதகங்களை கொடுக்கக்கூடாது. தெற்கு பார்த்து நன்னாக தான் இருந்துருக்கும், சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருக்கும்போது அதை அக்ரவேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. ஆக ஆன்மீக டிப்ஸ் ரீதியாக ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வாசல் எது அப்படின்னா கிழக்கும் வடக்குங்க. கிழக்கும் வடக்கும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, யோகாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு நான் சொன்னேன். யோகா போசஸில் வந்து சூரிய நமஸ்காரம், இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது 12 விதமான மடிப்புகளை கொண்டது, 12 போசஸை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆசனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ப்ரிப்ரேட்டரி ஆசனம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிப்ரேட்டரி ஆசனம்னா நம்ம இந்த ஆசனத்துக்கு வேண்டி நம்மளுடைய உடம்பை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இரத்த ஓட்டம் சீராகவும் நம்மளுக்கு உடம்பை சீர்நிலையில் வைக்கக்கூடிய இந்த சூரிய நமஸ்காரம் ரொம்ப விசேஷகரமான நமஸ்காரம், சூரிய கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதயோகால இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 12 போசஸ்ங்கிறது பேசிக் சூரிய நமஸ்காரங்களில், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் பார்த்துட்டிங்கன்னா 24 போசஸ், அதேமாதிரி 40 போசஸ் வரைக்கும் இந்த சூரிய நமஸ்காரங்களில் நம்ம வந்து அட்வான்ஸ்டு ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்மளை வந்து பண்ண முடியும். சரி, அதை பற்றி இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யோகாவில் தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தைராய்டுக்குண்டான ஆசனம் ஒன்று இருக்குது. அந்த ஆசனம் நம்ம தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விலங்கு பேரை கொண்ட அந்த ஆசனம், அது என்ன கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, உங்களுக்கு நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். 16/4/2021 பிலவ வருஷம், சித்திரை மாதம் 3 திருநாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இரவு 9:50 வரை, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி சதுர்த்தி, மாலை 4:21 வரை, பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம். சுவாதி விசாகம் துளாராசி, நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு சதுர்த்தி, சக்தி கணபதி விரதம், விநாயக பெருமான் 5 கரத்தனை ஆணை முகத்தோனே, இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே விநாயகனே, வெவ்வினை வேறறுக்க வல்லான் விநாயகனே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். இந்த விநாயக பெருமானுடைய விஷயத்தை பேசணும்னா இன்னைக்கு நாள் பத்தாது, நட்சத்திரம் பத்தாதுன்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்தவர் விநாயக பெருமான், கற்பக விநாயகர். வீட்டுக்கு முன்னாடி எருக்களத்தில் பிள்ளையார் வச்சுக்கிறத நம்ம ஆன்மீக தகவலில் சொன்னோம், ஏராளமான பேர் அதை பண்ணின்னு இருக்கா. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வழிபடுறது, ஒவ்வொரு விசேஷங்கள்லையும் நம்ம சொல்கிறதை நிறையா பேர் கடைபிடிக்கல. இன்றைக்கி சதுர்த்தி விரதம், கால வேளைகளில் விநாயக பெருமானை வேண்டுங்க. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி விநாயக பெருமான்கிட்ட இருக்குது. இந்த விநாயகரை வேண்டி வணங்கி இந்த நிகழ்ச்சியில் நல்ல பலாபலன்கள் எல்லாத்துக்கும் வரணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து, நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்பப்போ யதார்த்த கோபங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்பு நல்ல முன்னேற்றங்கள் வரும்,
இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதா மருத்துவராக இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு 10-ல் இருந்து 11 மணிக்குள்ள சில விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடியதா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல சில காரியங்கள் சாயந்தர வேலையில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பண வரவுகள் கூடி வரும். வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கின்றது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதாரங்களை பெருக்கக்கூடிய அற்புதமான நாள். நம்ம சேர்த்தினது 10th இனிமேல் சேர்த்தனும், நிறையா சம்பாதிக்கணும், என்ன பண்ணுறதுங்கிற யோசனையோட இதை பண்ணுவோம், இன்னும் நல்லா சம்பாத்தியம் வருங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூடியூபராக இருந்துருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கோம், அஸ்ட்ராலஜராக இருந்துருக்குவா, எண்கணித நிபுணராக இருந்துருக்குறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், கோயிலில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுருக்கோம், அர்ச்சராக இருந்துருக்குவா, வைதீகம் பார்த்துருக்கிறவாளுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக நம்ம எடுத்துக்கூடாது. எல்லா விஷயங்களும் யதார்த்தம் விட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெண்ணிய காரியங்கள் நல்ல லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் எண்ணிய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அரிசி ரைஸ் சம்மந்தமாக மில்லு வச்சுருக்குவா, கடை வச்சுருக்கோம், ஹோல்சேல் டீலராக இருந்துருக்குறா, நட்ஸு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துணி கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வாத்தியம் வாசிக்கிறவாளுக்கு, இசைக்கலைஞர்களுக்கு, வாத்தியம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணமும், எந்த காரியத்தை பண்ணாலும் சத்தியத்தோடு பண்ணணும், நியாயத்தோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் மனசுக்குள்ளே கூடக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, காஞ்சி காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நன்மை பெருகக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன உழைப்பு கேட்ட ஊதியங்கள் கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடியதும், வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதோ, பூர்வீக சொத்து லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மூத்த சகோதரருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதேமாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஒரு சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகும், ஒரு சில காரியங்கள் தடையாகும். குழந்தைகள் சம்பந்தமான சில விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான பணம், தேவையான சில பொருளாதார உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேயர்களை, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகள் எடுத்து பண்ணுவேன். யதார்த்தமான சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சப்போஸ் ரொம்ப நாள் போகாத இடத்துக்கு, சரி ஊருக்கு போயிட்டு வருவோமே, சில மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். அதே மாதிரி விவசாய சம்பந்தமாக இட சம்பந்தமாக வாங்கி நம்ம ஒரு சின்ன ஒரு தோட்டம் அமைப்போம், சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று உருவாக்குவோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நாட்டு பசு வளர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நாளாக கனவுகள் கண்டுருக்கலாம். நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இன்னும் முன்னேற்றம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை, இன்னும் முன்னேற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன யதார்த்த சண்டையை பெருசாக மனசில் நினச்சிக்க வேண்டாம். சிம்மராசி என்பர்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பூமியில் விளையக்கூடிய பொருட்கள், காய்கறி சம்மந்தமாக, ஃப்ரூட் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம், மர சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களை, பாராட்டுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயத்தில் பயந்துன்னு இருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு பயப்படாமல் இருந்துருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். யதார்த்தமாக சில நேரம் கொஞ்சம் தனிமையாக உட்காந்து சில விஷயங்களை பற்றி யோசிப்பேன். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு மூணையும் போட்டு குழப்பிக்காதீங்க, சாதாரணமாக விடுங்கோ. நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்பப்போ உடல் ரீதியான உபாதைகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு மருத்துவர் நம்ம புதியத்தில் ரொம்ப அழகாக அவர் சொல்லும்பொழுது சொல்லியிருந்ததை நான் பார்த்தேன். அதாவது தேவையான நேரத்துக்கு தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். தூக்கம் அந்த உடம்பு 9:30 ஆனால் தூக்கம் வந்து அந்த உடம்பு கேட்குது. அதனால் தயவுசெய்து போய் நேரத்துக்கு தூங்கிடுங்க. அட்லீஸ்ட் 6 மணி நேரம் டீப் ஸ்லீப்பும், 8 மணி நேரம் உங்களுக்கு சாதாரணமான தூக்கம் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி அந்த உடம்பு வந்து
கேட்கும்போது நீங்கள் அந்த தூக்கத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கடைசியில் அந்த பேரலைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு நம்ம போயிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் நம்மகிட்ட நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த போன்ற விஷயங்களை வந்து மற்றவாளை விசாரிக்கிற நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கன்னிராசி என்பவர்களுக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பவர்களே, சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்த காரியங்கள்லாம் நமக்கு ஈஸியாக இது நடக்காது நடக்காதுன்னு நினச்சிட்டுருப்போம், ஆனால் ஈஸியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்த விஷயங்களாக சட்டு நடந்து போச்சே இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு யோசித்தோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி யோசிப்பீங்க. கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். நிறையா பரிகாரங்கள், நிறையா பூஜை புனஸ்காரங்கள்லாம் நிறைய எடுத்து பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய துணை நிற்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். யாரை பற்றி இல்லாதவாளை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணமும் வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பவர்களை, பக்திமயமான நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்தை முக்கியமாக கவனிச்சுக்கணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்படிலாம் உட்காந்த இடத்துல எடுத்து சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம நிறைய உழைக்கிற உழைப்பு கட்டுற ஊதியம் இல்லையேன்னு அப்பப்போ யோசிப்பில், ஆனால் உங்களை தேடி வரும். வீடு கட்டின்றிருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல்கள் தீர்ந்து ஒற்றுமையாக கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக நாளாக இன்றைய தினம் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷமான வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களே. தனுராசி நேர்களை, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எல்லா காரியங்களும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவா சொல்கிறத கேட்குறத விட நமக்கு என்ன தோன்றதோ அது மாதிரி செயல்படுத்துறது நல்லது. இது பெரியவங்களுக்கு, ஆனால் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா சொல்கிறதும் பெரியவங்க சொல்கிறதும் விஷயத்தை கேட்டு நடந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இவாளுக்கு தெரியாமல் இதை பண்ணுறோம், இவாளுக்கு தெரியாமல் இதை பண்ணுறோம், அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்களுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் தயவு செய்து பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் நல்ல விஷயம், நல்ல நண்பர்கள் கூட சேரும்போது நல்லதாக இருக்கும். எதிர்மறையான நண்பர்கள்ட்ட சேரும்போது எதிர்மறையான விஷயங்கள் வந்து இருந்துகிட்டுருக்கும். முடிந்த வரைக்கும் நல்லதை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை பண்ணுங்கள். அரசாங்கத்தை எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, தெல்ல தெளிவாக சிந்தனை பண்ணுறதும் ஒரு காரியத்தை நோக்கி இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாங்கிற விஷயம் முந்தியெல்லாம் குழப்பம் இருக்கும். அப்போ அப்படி இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கேங்கிற மன திருப்தியோடு செயல்படுவீங்க. சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அரசியலில் இருக்கிறவளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வெற்றியாக இருந்துகிட்ருக்கும். நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் திருப்திகரமாக நிறைவேறும். கோயில் காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பிஸ்னஸ் பற்றி பேசுவீங்க, பண வரவை பற்றி சிந்திப்பீங்க. அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுருக்க, யோகா சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆயுர்வேதிக் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, சில நேரத்தில் யதார்த்தமான கோபங்கள் வரும்னு சொல்லுவாள். ஒரு விஷயம் ஒன்று சொல்லி அது நடக்கலைன்னு சொல்லும்போது என்னடா அது நம்ம ஸ்பீடுக்கு இருக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்துகிட்டு இருக்கும். அது குடும்பத்துக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியிலேயே இருந்தாலும் சரி, விட்டு கொடுங்க, தப்பே கிடையாது, பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்தோர் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்த்தா எல்லா காரியங்களையும் உங்களுக்கு லாபகரமாக இருந்திருக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்களும் வேலையில் அழாததாக சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சட்டுட்டு கோச்சிட்டு வர்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நிறையா இறைவன்கிட்ட பிரார்த்தனைகள்லாம், அந்த பிரார்த்தனைகள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நேரம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பவர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். நிறைய காரியங்கள் நடக்காது நடக்காதுன்னு நிறைய பேர் சொல்லும்போது ஒரு கையை பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வரும். புதிய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் வழிவகுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான சேவை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தெரியும். கோயில் கட்டின்னு இருக்கிறவளுக்கு அந்த காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நிறைவேறக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியும், அதே சமயத்தில் ஜோதிடம், அதுமாதிரி பரிகார விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களும் அனுகூலத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்து சில விஷயத்தை யோசித்து பார்த்து
வேறு ஏதாவது புது ஐடியா வருது, இந்த புது ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க, அது பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா, அதுமாதிரி சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கவா, அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, உன்னதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயங்கள். நம்ம ஆன்மீகத்தில் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சில கோணத்தில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு இடத்துக்கு நான் போகும்போது, அதாவது வாஸ்து பார்க்க போகும்போது, அவங்க சொன்ன ஒரு 2-3 விஷயங்கள், சார் யதார்த்தமாக எல்லோரும் கேட்குறதோட கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறேன், நான் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னார். கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். அவர் பெரிய பொலிட்டீஷியன், பெரிய பொறுப்புகள் இருந்துட்டு இருக்கக்கூடியவர். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் நாள் ரொம்ப பேர் அவருக்கு நிறையா இருந்துருக்கு, நிறைய நல்ல காரியங்களும் செஞ்சுருக்கார். அவர் கேட்ட அற்புதமான விஷயங்கள், சார் நான் உண்மையாக உழைக்கிறேன், உண்மையாக இருந்துருக்கேன், கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களும் நான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் பூரா நிறையா சாதகமாக இருந்துட்டுருக்கு, ஆனால் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் வாஸ்து ரீதியாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு, எல்லாரும் பீரோ எங்கே வைக்கிறது இதெல்லாம் கேட்டுருப்பாங்க, என்னுடைய மனைவியும் உங்ககிட்ட இந்த கேள்வியெலாம் கேட்டாங்க. நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான், நான் எதை பேசுகிறதா இருந்தாலும் என்னோடய இடத்துக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க, எங்கள் வீட்டுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. அதே மாதிரி ஏன் நானும் எங்கள் வீட்லேயும் அவங்க உட்காந்து பேசும்போது கூட இந்த ஹாலில் தான் உட்காந்து பேசுகிறோம். இந்த ஹாலில் நான் எந்த பக்கம், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை பேசுகிறது அப்படின்னா கெஸ்ட்டு எந்த பக்கம் பார்த்து உட்காரணும். ஸோ எங்கள் ஹாலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சோஃபா காட்டு வந்து இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, அதுமாதிரி சிங்கிள் காட் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு டிசிஷன், ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பேசும்போது எங்கே உட்கார்றது, நான் எந்த திசையை பார்த்து உட்கார்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு போன உடனே உங்கள் ஹால் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு, ஆனால் நீங்கள் இதில் வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓ கண்டிப்பாக, என்ன சாமி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அதாவது குறிப்பிட்டு நீங்கள் சொல்ல போனோம்னா, உங்களுக்கு பண சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வடக்கை பார்த்து உட்காந்து பேசுங்க. பதவி சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ட்ரா ஒரு மரச்சேர் இருந்தாலும் மர ஸ்டூல் போட்டு நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க, கிழக்கை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க, உங்கள்கிட்ட பேசுகிறவங்கள வடக்கை பார்த்து உட்காந்து பேச வைங்க அப்படின்னு சொன்னோம். உங்கள்கிட்ட பேசுகிறவங்கள வடக்கை பார்த்து உட்காந்து பேச வைங்க, நீங்கள் கிழக்கை பார்த்து உட்காந்துக்கோங்க. அதுதான் சூரிய பகவானுடைய திசை. வடக்கை பார்த்து உட்காரது ஐஸ்வர்ய திசைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக பண சம்மந்தமாக நீங்கள் பேசும்பொழுது, அதாவது பண சம்மந்தமாக நீங்கள் பேசும்போது வடக்கை பார்த்து உட்காந்துக்கோங்க. அதே சமயத்தில் பதவி சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கேட்குறது ஏதாவது ஒரு விஷயம்னா கிழக்கை பார்த்து உட்காந்துக்கோங்க, அவங்கள கெஸ்ட்டை வந்து வடக்கை பார்த்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, சரி அடுத்தது ஒரு விஷயம் சார், எங்கள் வீட்டில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், எந்த திசையை பார்த்து டிஸ்கஷன் பண்ணுறீங்க, அறிவுரை சொல்கிறவங்க கிழக்கை பார்த்தோம், அறிவுரை கேட்குறவங்க வடக்கை பார்த்து உட்காந்துக்கணும், இல்லை சார் ரெண்டு பேரும் சரிசமமாக பேசின்னு இருக்கோம் அப்படின்னா கிழக்கு மேற்கு பார்த்து உட்கார்றது நல்ல பலன்களை கொடுக்கும், கிழக்கு மேற்கு பார்த்து திசையில் உட்கார்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், அப்படி இல்லைன்னா வடக்கு தெற்கு பார்த்து உட்கார்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஹாலில் வந்து உட்காந்துக்கணும். ஹாலில் என்றைக்குமே மத்திய பாகத்தில் அந்த டீப்பாய் வைப்போம் இல்லையா, அதாவது பிரம்மஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெயிட் இருக்கிற விஷயத்தை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். டிவி எந்த பக்கம் கிழக்க பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். டிவி கிழக்க பார்த்து, நம்ம வாங்கின பெரிய பெரிய பரிசு பொருட்கள் பட்டங்கள்லாம் பார்த்துட்டுனா அதுவும் கிழக்க பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கிழக்க பார்த்து இருக்கணும். சுவாமி சிலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிலைகள்லாம் அதாவது பிராண பிரதிஷ்டை பண்ணாத சிலைகள்லாம் எந்த திசையில் வைக்கணும், ஈசான்ய மூலையில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வாயு மூலையில் வச்சுக்கலாம். ஈசான்ய மூலை அல்லது வாயு மூலையில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைனா வாசலை பார்த்து வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த வீணை எல்லாம் இருந்துட்டுருக்கு, அது எந்த திசையை பார்த்து வைக்கலாம், அந்த ஹால்லேயே கன்னி மூலையில் வைக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஹாலில் வந்து குப்பை, நிறைய குப்பைகள்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஹாலில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி சுவாமியும் விநாயகப் பெருமானும் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே பெருமாள் வந்து வடக்கை பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை, மகாலட்சுமி வடக்கை பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொன்னேன். சார் ஒரு ஹாலில் டிசிஷன் மேக்கிங்க்கும் பதவிக்கும் பொருளாதார விஷயத்துக்கும் எல்லோரும் பார்த்துட்டிங்கன்னா கிச்சனில் எந்த பக்கம் நின்று சமைப்பாங்கன்னு கேட்பாங்க, பீரோ எந்த பக்கம் வைப்பாங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னால் நான் கேள்வி கேட்ட அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க, ரொம்ப 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 நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் இதை டிவியில் சொல்லுவேன், நிறைய பேருக்கு
பயனுள்ளதாகவும் இருக்கும், உங்கள் கேள்வி பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னேன். தாராளமாக உங்கள் லிவிங் ரூம்னு சொல்லக்கூடிய ஹாலில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்கஷன் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வடக்கும் கிழக்கும் பார்த்து நீங்கள் இருந்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் நிகழும். முடிவெடுக்க முடியாத பல விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இதை ஆஃபீஸ்லேயும் பயன்படுத்தலாம், மீட்டிங் ரூம்லேயும் பயன்படுத்தலாம், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கடைகளில் கூட பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ண போகிறீங்க, சின்ன காம்பஸ் வச்சு நீங்கள் பார்த்துட்டு எந்த டிசைன் பார்த்து அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து இதை பயன்படுத்தி பாருங்கள். நிறையா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னு சொல்கிறவங்க அதை செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம் சார் நடந்தது அப்படின்னு சொல்கிறவங்க இதை கடைபிடித்து பார்த்துருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு இது பயன் தரும்னு பாருங்களேன். அப்பேற்பட்ட அற்புதமான இன்னைக்கு சின்ன சின்ன பரிகார வாஸ்து குறிப்புகள் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஸ்வரி வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.